ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ஒரு பீட்ரூட் வச்சு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தோல் சீவிட்டு திருவி எடுத்துக்கோங்க. அதோடு வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், 1 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாகவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டிலலாம் அரிசி மாவுன்னு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான். அதோடு வந்து 1 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் தட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஏற்கனவே வந்து உங்களுக்கு பீட்ரூட்லேயே வந்து தண்ணி இருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போதே வந்து அப்படியே தண்ணி வறுத்து பாருங்கள். உங்களுக்கு நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் வேணும்னா ரவுண்டாக எடுத்துக்கோங்க, இல்லை வடை மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வடை மாதிரி தட்டிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரவுண்ட் மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து ஹீட் ஆனதும் அதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இது வந்து நீங்கள் ரவுண்டாக தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வடை மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு வரல வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும். இது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்துக்குள்ளவே உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். ஓரளவுக்கு இப்போ இந்த நுரெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அப்படியே லேசாக திருப்பி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடாதீங்க, சட்டம் தீஞ்சு போயிடும். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மேலே வந்து அந்த முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பீட்ரூட் வாங்குறப்பெல்லாம் இது பண்ணுவீங்க நீங்கள். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம 1-3 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்ட பிறகு இது எண்ணெயில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் வந்து ரொம்ப உங்களுக்கு எண்ணெயே வந்து இந்த ஸ்நாக்ஸில் இருக்காது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பிரிஞ்சும் போயிருக்காது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும் எண்ணெய் வந்து. நான் இப்போது இதுதான் லாஸ்ட்டு பேட்ச், நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி கூட போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எதுவுமே வந்து நமக்கு பிரிஞ்செல்லாம் வரல பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது இது. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பீட்ரூட் ஸ்நாக்ஸ், 5 நிமிஷத்தில் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.